இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுறேன் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கைமாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ப்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சென்ட்ரல் இருக்க ப்ரொஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சைட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்றிருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 இருக்கும், இதை நீங்கள் 3-5 செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். வச்சதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. கொடுத்தது பிறகு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். அது இப்போ நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எத்தனை பேக்ரவுண்ட் இமேஜ் வேணுமோ அத்தனை பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு எல்லா பேக்ரவுண்ட் இமேஜையும் நீங்கள் ஒருக்கா செட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிருக்கு அப்படின்னு சப்போஸ் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க சார், இப்போ நீங்கள் இதில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நான் இந்த எஃபர்ட் தான் கொடுக்க போகிறேன். சப்போஸ் இந்த எஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை போய் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எஃபர்ட்டை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃபர்ட் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எஃபர்ட்டை நீங்கள் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எஃபர்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குறத மட்டுமே நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆப்ஷனுக்குள்ள போவோம். பட் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் உங்களுக்கு 19 இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மற்றதையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், பட் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது 19 நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறது 3 தான். அது நம்பரை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 13 நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 13 அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வீடியோ மேக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டுக்காமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் அடையாளத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன எஃபர்ட் நம்ம செலக்ட் பண்ணோம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எஃபர்ட் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் தான் இருக்குது. 4 ஆப்ஷனையும் நீங்கள் எல்லா ஃபோட்டோவுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லா ஃப்ளஸுமே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் அதை 4 யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இது கம்ப்ளீட் ஆகிது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் கொண்டு வரும். டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லேயர் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு இந்த டெம்ப்ளேட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க, நீங்கள் அது மூலமாக டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த டெம்ப்ளேட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். பண்ணது டன் கொடுங்க. கொடுத்த பிறகு அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணி பிளெண்டிங்ன்ற ஆப்ஷனுக்கு வாங்க. வந்து ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணிவிட்டு டான் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி சவுண்டை ஸ்டோப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச சவுண்டை நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். அதனால இந்த சவுண்டை ஸ்டோப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? செமையாரி பார்த்தீங்களா வீடியோ? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங்கை நீங்கள் கொண்டு வாங்க. ஆடியோ அப்படின்றதுக்குள்ள போங்க. போயிட்டு உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிக்கோ அந்த சாங்கை நீங்கள் இதில் ஆட் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கு பிறகு இப்போ நான் டன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு பிறகு ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதாவது ஸ்டுடியோ ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ணது பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ரெஜிஸ்டர் ஒரு ஐக்கான் பாருங்கள், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடுது. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ எடுத்து நீங்கள் யாருக்கும் அனுப்பலாம், ஸ்டேட்டஸும் வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம், நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.